Hi friends, welcome to Smile and Cook. இன்னைக்கு ஸ்மைல் அண்ட் குக்கில் ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா பாத்துன்னு கூட சொல்லலாம். இது வந்து எல்லோரும் நார்மலாக செய்கிறது தான், பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி செய்வீங்க, நீங்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ நான் செஞ்சு இதில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் எல்லோரும் பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அதை செய்கிறதுக்கு முன்னாடி சுவையான சூப்பரான சமையலுக்கு ஸ்மைல் அண்ட் குக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரவா கிச்சடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் தக்காளி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், பச்சை பொட்டாணி கொஞ்சம், ஒரு கப்பு கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆளாக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அது போக கடலைப்பருப்பு கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, சீரகம், கடுகு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகாயும் வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் திருவல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரவையை வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ரவையை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துருங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது போக அது நல்லா பொலப்புலன்னு உதிரியாக வரணும். ரவை நல்லா வறுபடலைன்னா ஸ்டிக்கியாக ஆகிடும் நம்ம கிச்சடி. அதனால் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டாணியை போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா பட்டாணி வேக ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் பட்டாணி வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போவே எப்படி கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அப்பப்போ கிளறிட்டே இருங்க. நல்லா வதங்கணும். கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் முக்காயது வதங்கிடும். ப்ளஸ் நம்ம கொஞ்சம் அப்பப்போ தண்ணி தெளித்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு ஆளாக்கு ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மல்லித்தலை போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக வரும் கிச்சடி. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே சேருங்க. அப்படி கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போட்டு அப்படி கிளறிட்டே இருக்கணும். இல்லாட்டி கட்டி ஆகிடும். இப்படியே அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் அதை நல்லா சிம்லேயே வச்சு வேக விடுங்க. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் திருவலை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் திருவல் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் ரவா கிச்சடி அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் பொல பொலன்னு நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. இப்போ இறக்க போயில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா தான் நல்லா கமகமாக நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை போட்டு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா கிச்சடி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் செய்யலாம், நைட் டின்னருக்கும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக யம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சட்னி தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரவா கிச்சடி செய்யலாம், இந்த பக்குவம் தான் முக்கியம். ரவை நல்லா வறுபட்டால் தான் இந்த ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா பொல பொலன்னு நல்லாயிருக்கும், யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, சி யூ, டேக் கேர்.